வெல்கம் டு பூஜா க்ரியேஷன்ஸ். ஸ்னோ ஒயிட்னாவே நமக்கு ஞாபகம் வருது ஆப்பிள் தான். ஸோ ஸ்னோ ஒயிட் கான்செப்டில் எப்படி ஆப்பிள் பிளேட் டெக்கரேட் பண்ணுற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்னோ ஒயிட் அண்ட் அவ கூட இருக்க 7 டிராஃப்ஸோட பிக்சர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம 1 by 1 கட் பண்ணிக்கலாம். டிராஃப் மேலே க்ளூ அப்ளை பண்ணி டூத்பிக் எடுத்து வச்சுக்கோங்க. சென்டரில் பேக் டு பேக் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் மேலே இந்த டூத்பிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிராஃப்ஸ் எல்லாம் நிற்க வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேக் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப் வரக்காக இப்படி நம்ம கட் பண்ணுறோம். எல்லா சைட்ஸ்லேயும் கட் பண்ணிக்கோங்க. இதை 2 times ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் தான் ஸ்னோ ஒயிட் பிக்சர் வச்சு நம்ம ஸ்கர்ட் ரெடி பண்ண போகிறோம். கார்னர்லேருந்து சின்னதாக ப்ளீட் மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 sides எடுத்துட்டு அப்புறமா சென்டரில் ரிமைனிங் இருக்கிறத நம்ம அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கன்க்ளூ யூஸ் பண்ணி அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்க்ளூ யூஸ் பண்ணி பிக்சரையும் ஸ்கர்ட்டையும் ஒன்றா அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேக் சைட்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்னோ ஒயிட் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. பாப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா ட்ராப்ஸை விட ஸ்னோ ஒயிட் நல்லா ஹைட்டாக நமக்கு இருக்கிறக்காக. இதை தான் நம்ம ஆப்பிளில் ஸ்டிக் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பிளோட பேஸில் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிளேட் எடுத்துகிட்டு போகும்போது ஆப்பிள்ஸ்லாம் கீழே விழுகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். டோட்டலாக நமக்கு 9 ஆப்பிள்ஸ் தேவைப்படும். ஸ்னோ ஒயிட் இருக்கிற இடத்துல மட்டும் மேலே இன்னொரு ஆப்பிள் வச்சுக்கலாம், நல்லா கொஞ்சம் ஹைட் கொடுக்கறக்காக. இப்போ பிளேட்டில் இருக்க ஆப்பிள் மேலே ஸ்னோ ஒயிட்டையும் 7 டிராப்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஆப்பிள் பிளேட் எப்படி பண்ணுற இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூ வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.